அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கோபி சமையல். இப்ப சூப்பரான ஜூஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வயிற்றுக்குள்ள புண் வந்துட்டா அதை சுலபமான முறையில ஒரு சுவையான ரெசிபி மூலம் சரி செய்யலாம். அது என்ன ரெசிபினா தேங்காய் பால். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் கிடைக்க பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணி ஆலை கிளிக் பண்ணிக்கோங்க. தேவையான இன்கிரீடியன்ஸ் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் எடுத்துக்கலாம். அதுக்கு 2 கப் தேங்காய் துருவலும் 10 ஏலக்காவும் எடுத்திருக்கேன். அதை அப்படியே உள்ள போட்டுக்கிறேன். நீங்க எந்த கப்ல மெஷர் பண்றீங்களோ அதே கப்ல எல்லாமே மெஷர் பண்ணிக்கோங்க. இன்னொரு கப்பையும் நான் அப்படியே உள்ள போட்டுக்கிறேன். இப்ப ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் மட்டும் தண்ணி ஊத்திக்கலாம். இது மூடி போட்டு அரைச்சுக்கிறேன். இப்ப இது ஸ்டெய்னர்ல நம்ம வடிகட்டிக்கலாம். நீங்க ஒயிட் கிளாத் இருந்ததுன்னா அதுல கூட வடிகட்டிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பால் நம்மளுக்கு கொஞ்சம் கெட்டியா கிடைக்கும், அதனாலதான் நான் நிறைய தண்ணி ஊத்த வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். எல்லாத்து வீட்லயும் கண்டிப்பா தேங்காய் இருக்கும். சோ இந்த ரெசிபி செஞ்சு பாருங்க. இது வயிற்றுல இருக்கிற புண்ணை எல்லாம் சீக்கிரம் சரி பண்ணிரும். இந்த மாதிரி நல்லா பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப இது இன்னொரு கப் போட்டு செகண்ட் தேங்காய் பால் எடுத்துக்கலாம். 2 தடவை மட்டும் எடுத்தா போதும், அதுக்கு மேல எடுத்தா நமக்கு டேஸ்டே இருக்காது. இப்ப இதுல 1/4 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி ஊத்தி அரைச்சுக்கிறேன். இது மூடி போட்டு நான் அரைச்சு எடுத்துட்டு வரேன். எனக்கு ஃபர்ஸ்ட் பால் வந்து இந்த கப்ல 1 கப் அளவுக்கு வந்துச்சு. இதையும் ஸ்டெய்னர்ல நான் வடிகட்டிக்கிறேன். 2 தடவை மட்டும் தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. 3rd டைம் எடுத்தீங்க அப்படின்னா இந்த பாலுமே டேஸ்ட் இல்லாத மாதிரி போயிடும். இதையும் அப்படியே நல்லா பிரஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த தேங்காய் பால் காய்ச்சி 1-2 மணி நேரம் ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு குடிச்சு பாருங்க, இன்னும் செமையா இருக்கும். தேங்காய் பால் காய்ச்சிக்கலாம். எனக்கு 2 கப் தேங்காய் துருவலுக்கு 3 கப் தேங்காய் பால் கிடைச்சது. இந்த கப்ல எனக்கு 3 கப் கிடைச்சது. எந்த கப்ல ஃபர்ஸ்ட் மெஷர் பண்ணனோ அதே கப்ல தான் நான் எல்லாமே மெஷர் பண்ணிருக்கேன். 1 கப் காய்ச்சி ஆற வச்ச பால் உள்ள ஊத்திக்கிறேன். 1 கப் ஒயிட் சுகர். இந்த ஸ்பூன்ல 20 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அது கரெக்டா இந்த கப்ல 1 கப் வந்துச்சு எனக்கு. அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் மீடியம் ஃப்ளேம்ல தான் வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்க டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்லா இருக்கும். தேங்காய் பாலை வந்து நம்ம கொதிக்க விட்டுற கூடாது. லைட்டா கொதி வர்ற ஸ்டேஜ்ல அப்படி நுரக்கட்டி வரும், அப்பவே ஆஃப் பண்ணிடணும். பாருங்க, இந்த ஸ்டேஜ்ல ஆஃப் பண்ணிடலாம். லைட்டா அப்படியே நுரைச்சு வந்திருக்கு கொதி வர்ற ஸ்டேஜ், சோ ஆஃப் பண்ணிடலாம். வயிற்று புண்ணை சரி செய்யக்கூடிய சுவையான தேங்காய் பால் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்க எப்படி வந்துச்சுன்னு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. உங்க கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.